இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாச்சுக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு மலையாள படங்க இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க இந்த படம் முழுக முழுக வித்தியாசமான ஒரு படங்க இந்த படத்தை அப்படி இப்படி ஸ்கிப் பண்ணா கூட கதை கொஞ்சம் புரியாம போறது கூட வாய்ப்பு இருக்குங்க இந்த படத்தை பத்தி ஒரே வார்த்தை சொல்றேன் இது ஒரு த்ரில்லர் படங்க நம்ம சேனல்ல முத முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட்டை கேன கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லே கேன கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க இவங்க பேர் நிவேதாங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோனி கூட இவங்க

மறந்து வச்சுக்கிட்டு இருக்காப்பிள்ளங்க இப்பதான் எஸ்பி சார் இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னு அவரு ஏர்போர்ட்டுக்காக போயிருக்காருங்க வாரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல அவரும் அதுக்கு என்ன சொல்றாப்பிள்ளா சரிங்க அவரோட சின்ன பொண்ணு தானே நீங்க நீங்க போலையான்னு கேட்டோன்னு நான் அவங்களோட சின்ன பொண்ணுனா இல்ல அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா நீ எதுக்குமா மறந்து மேல ஏறணும்னு கேட்டோனே இவங்களும் நான் போட்டோ பிடிக்கிறதுக்காக மேல ஏறினேன் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோனே சரிம்மா நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டோனே நான் ஒரு ஜெர்னலிஸ்ட் அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு

இவனை வீட்டுக்கு வந்துட்டான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரு விஷம் குடிச்சுட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு விஷத்தை கலந்து குடுத்துட்டாப்ல ஆனா இவரோட விதியோ என்னமோ தெரியல அந்த ரெண்டு குழந்தைங்களும் இறந்து போச்சு அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவன் பொழைச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு பன்னெண்டு வருஷம் ஜெயில போட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லி மனுஷன் கண்கலங்க செய்யறாப்பிடங்க இதை கேக்குற ஹீரோனிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு கொஞ்சம் அவங்கள ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற தோட்டம் இருக்கும் போலங்க அங்க இருக்கிற மரத்துல இருந்து பழம் எல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரும் அங்க பக்கத்துல உட்காந்து இருக்காப்லங்க இந்த சமயமா இவங்களுக்கு கால் வருது இந்த ஒரு விஷயத்தை ஹீரோனு கிட்ட சொல்றாப்ல சரிங்க அத கட் பண்ண சொன்னா இந்த மனுஷன் கட் பண்றதுக்கு பதிலா அட்டன் பண்ணிடுறாப்லங்க அது யார் எவருனா ஹீரோனியோட காதலன் தாங்க இவங்க பேசுறாங்க நான் ஆங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கேன் என் போன் எடுத்தது ஆங்கிளோட ஃப்ரெண்ட் நான் அப்புறமா பேசுறேன் சொல்லி வச்சிடறாரு அந்த காதலனு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்காப்லங்க இவங்களும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க உடனே இவரும் அது யாருமாங்கிற மாதிரி கேக்குறாப்ல நான் லவ் பண்ற பையன் தான் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல சில மனுஷங்க

இருக்கிறேன் காலில் வந்து பாக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாப்பிளங்க இருங்க நான் வந்து உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் விடுறதுக்காக வண்டி எடுக்கிறாங்க வண்டி வீட்டை கூட தாண்டலங்க டக்குன்னு நிப்பாட்டிட்டு நீங்க எதுக்கு வெளில தங்கிட்டு இங்கேயே தங்கிருங்க அங்கல் நைட் வந்துருவாப்பல நீங்களும் பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க நிறைய நைட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க வந்ததை நான் அங்கிள்கிட்ட சொல்லல ஆனா உங்களை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருவாரு அதனாலதான் அவர்கிட்ட நான் சொல்லல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் டிவி பாத்துக்கிட்டு இருக்காப்பல அவரு ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டு இருக்கப்ப ஒரு படம் ஓடிக்கிட்டு

வெளியில வராங்க இந்த மனுஷனுக்கு பார்த்த உடனே பேச்சு மூச்சே இல்லங்க என்ன கதிரேசன் தேல்மொழி எப்படி இருக்கேன் ஓகேவா அப்படின்னு எதுவுமே பேச முடியலங்க அந்த மனுஷனால இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹீரோனி அங்க தொடச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தெரியாம கிளாஸ் கீழே உழுந்துருதுங்க ஹீரோனி டக்குன்னு அந்த கிளாஸ் லைட்டா கிழிச்சிருது இவரும் அங்க இருந்து வந்து தேன்மொழி ஏன் இப்படி இருக்க பாத்து கிளீன் பண்ண மாட்டியாங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாப்பிளங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு அந்த போலீஸ்காரும் அவங்களோட வைஃப் போட்டோ அங்க இருக்கும் இந்த மனுஷனும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோனியும் அவரு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாப்பிளங்க இது எல்லாமே அவரோட கற்பனை

ஹீரோனியோட காதல சொருவிட்டு இப்ப வெட்டுமா கண்ணு தண்ணீனா வராதுன்னு சொல்றாப்புல அது மாதிரி வரலங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் இவரு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தேன்மொழியா பாக்குறப்ப ஹீரோனியா சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கீங்க ஹீரோனியும் அவங்க சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களைய வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காப்பலங்க கிட்ட வந்து அவங்களோட கண்ணத்துல கைய வச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல இந்த ஒரு விஷயம் எல்லாம் அவரோட கற்பனை தாங்க ஹீரோனி என்னத்தை யோசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டோன்னு டக்குனு அவங்கள முகத்தை பார்த்தோன்னே வைக்கப்பட்டுட்டு அங்கிட்டு போயிடுறாப்பலங்க இதெல்லாம் நினைச்சு ரொம்ப மனுஷ

அவர் அறிவழகன்னா இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனிக்கு மனசுக்குள்ள ஓடுது டக்குன்னு அங்க இருக்கிற கதவை லாக் பண்ணிட்டு ஹீரோனிய கட்டி போட்டுறாப்பிளங்க இப்ப என்ன கேக்குறாப்பிளனா உன் கூட ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு அவன் யாரு முதல்ல அவன் எங்க அப்படின்ட்டு ரொம்பவே டார்ச்சல் பண்ணி கேக்க ஆரம்பிக்கிறாப்பிளங்க ஹீரோனியும் அவனை யாருன்னு தெரியாது இங்க யாருமே இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த மனுஷன் கேக்குற மாதிரி இல்லங்க ஏமா சத்தியமா சொல்றேன் தேன்மொழி எனக்கு முழுக்க முழுக்க ஓ மேலன்னா கோவம் கிடையாது இந்த ரூமுக்குள்ள ஒரு பயம் வந்தால அவன் மேலதான் எனக்கு கோவம் அப்படின்ட்டு இவரு லைட்டா சைக்கோவாவே மாறுறாப்பிளங்க டக்குன்னு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது அங்க போய் இவரு பாக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ் உடஞ்சு அந்த கிளாஸ்ல இருந்து காலை வச்சு ஒரு பீஸ் எடுத்து அந்த கட்டை அவுத்தரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க டக்குன்னு கதிரேசன் அங்க இருந்து வர இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலான்ட்டு முடிவு பண்ணி ஓட பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள கதிரேசன் வந்து நின்றாப்பிளங்க இவரு ரொம்ப பொறுமையா பேசுறாப்பிள ஏமா தேன்மொழி இந்த காப்பிய குடி எல்லாம் சரியாயிரும் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாப்பிளங்க ஹீரோனிக்கு எப்படி தப்பிச்சு போறோம்னு தெரியாம அவங்களும் இவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஒரு கட்டத்துல ஹீரோனியும் படுத்திருக்க இவரும் வயிற்றுல கைய வச்சு

கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவை ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம் பாய் பாய்